நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டூடெண்ட் ரெசிஸ்டார் இன் பேரலல் காம்பினேஷன். ரெசிஸ்டாரை பேரலல் காம்பினேஷனை போட்டால் அதுக்கு டயக்ராம் என்னது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்ற த்ரீ ரெசிஸ்டாரை பேரலல் காம்பினேஷனை போட்டிருக்கேன். பேரலல் காம்பினேஷன் போட்டு அதுக்கு ஐ என்ற கரண்ட்டை ஏ அண்ட் பி என்ற ரெண்டு டெர்மினல் டூ டெர்மினலுக்கு மிடில் ஐ என்ற கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். எப்போவுமே ரெசிஸ்டார் பேரலல் காம்பினேஷன் இருந்தாவே கரண்ட் வந்து என்ன ஸ்பிட் ஆகிடுவார். அப்போது ஆர் ஒன் ரெசிஸ்டார் ஐ ஒன் கரண்ட்டையும் ஆர் டூ ரெசிஸ்டார் ஐ டூ கரண்ட்டையும் ஆர் த்ரீ ரெசிஸ்டார் ஐ த்ரீ கரண்ட்டையும் கன்சியூம் பண்ணுறாரு. பட்டு இந்த சிஸ்டத்தில் டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் வி என்ற ஒரே சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இருக்கு. நமக்கு ரெசிஸ்டார் கனெக்டட் சீரியஸில் என்ன நடந்தது, கரண்ட்டு காமனாக இருந்தது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிஃபர் ஆனார். பட் பேரலல் காம்பினேஷனில் கரண்ட்டு ஸ்பிட் ஆவார், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமனாக இருப்பார். எனிவே கன்சிடர் த்ரீ ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ஆர் கனெக்டட் இன் பேரலல் ஷோன் த டயக்ராம். டயக்ராம் படி நம்ம என்ன செய்யலாம், ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ த்ரீ ரெசிஸ்டர் பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஏ சோர்சஸ் ஆஃப் இ சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இஎம்எஃப் இஸ் மீன் பை பொட்டன்ஷியல். ஏ சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப் வி இஸ் கனெக்டட் டு த பேரலல் காம்பினேஷன். ஒரு பேரலல் காம்பினேஷனில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கனெக்ட் பண்ணோம்னா வென் ரெசிஸ்டார் ஆர் இன் பேரலல், ரெசிஸ்டர் பேரலலாக இருந்தால் என்ன நடக்கும், த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு வி அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார் இஸ் த சேம். டெவலப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருப்பாரா, சேமாக இருப்பார். பட் கரண்ட் ஒன்லி டிஃபர். ஏ கரண்ட் ஐ என்டரிங் த என்டரிங் ஈச் காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷனுக்கு கரண்ட் என்டர் ஆகும்போது கெட் டிவைடட் இன் டூ ஐ ஒன் ஐ டூ அண்ட் ஐ த்ரீ த்ரூ ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி. கரண்ட்டு நெட்ஒர்க்கில் என்டர் ஆகணும், ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ த்ரீ ரெசிஸ்டார் டிபெண்ட் பண்ணி கரண்ட் என்ன ஸ்பிட் ஆகிறார், ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ. எனிவே டோட்டல் கரண்ட் ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. நவ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அகெயின் பை யூஸிங் ஓம்ஸ் லா. வி ஈக்குவல் டு ஐஆர் பட்டு வி வந்து காமன், ஐ ஒன்லி டிஃபர் ஆகுது. எனிவே ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த பிஏ நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம், ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல் ஆர் பி இஸ் மீன் பை ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷன். ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. கரண்ட்டு ஐ ஒன் ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன், ஐ டூ ஈக்குவல் டு ஓகே ஓம்ஸ்லா, வி ஈக்குவல் டு ஐஆரு. இதில் ஐ ஐ இருந்து இருக்குங்களா, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்ஆர் டிஃபர் சேஞ்ச் ஆகிறாரு. சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கரண்ட் வந்து டிஃபர் ஆகிறாரு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமன். இனி ஈக்குவேஷன் நம்ம என்ன மாடிஃபைட் ஆகிறாரு, ஐ ஒன் ஈக்குவல் டு வி பை ஆர், ஐ டூ ஈக்குவல் டு வி பை ஆர் டூ அண்ட் ஐ த்ரீ ஈக்குவல் டு வி பை ஆர் த்ரீ. டோட்டல் கரண்ட் வேணா என்ன சார் நமக்கு ஈக்குவேஷன், ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீனு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் த்ரீ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். எனிவே ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன், ஐ ஒன்னோட வேல்யூ, ஐ டூ ஐ த்ரீயோட வேல்யூ, வி பை ஆர் ஒன் ப்ளஸ் வி பை ஆர் டூ ப்ளஸ் வி பை ஆர் த்ரீ. வி காமனாக இருக்கும், காமனாக வி எடுத்துருக்கோம்னா ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ. ஈக்குவேஷன் நம்பர் கம்பேரிங் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தது இல்லையா. ஒன்று என்னது, வி ஈக்குவல் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்பி, வி பை ஆர்பி. எனிவே வி பை ஆர்பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் இது வந்து காமன் டேர்ம் கேன்சல் ஆகிடுவார். ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். இவர் தான் ரெசிஸ்டர் கனெக்டட் பேரலல் காம்பினேஷன் இருக்கும்போது நெட் எஃபெக்டோட வேல்யூ. எனிவே தஸ் வென் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் பேரலல்னா த சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல், எல்லாமே ரெசிப்ரோக்கல் இருக்காது, சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன், எஃபெக்டிவ் காம்பினேஷனுக்கு ஈக்குவலாக இருப்பார். ஓகே, தேங்க்யூ.